ஹாய் ஆல், வெல்கம் டு அனதர் டே இன் தஞ்சாவூர். இன்றைக்கி தஞ்சாவூருக்கே ஃபேமஸான தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோயிலோட அழகாக தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். அது போக நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய கடை வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸ், அப்புறம் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான டாய்ஸு, அதுக்கப்புறம் உட்டன் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அது போக நிறைய நான் பார்த்தது என்னென்னா புத்தாஸ் பாபாஸ்லாம் நிறைய இருந்துச்சு. க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு. இந்த புத்தாவோட ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வாங்கலான்னு தோணுச்சு, ஆனால் நாங்கள் அதை வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பூச்செடி, அதுக்கப்புறம் இந்த சீலிங் ஹேங்கிங், அதுக்கப்புறம் ஒரு கடை ஃபுல்லாகவே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சுருந்தாங்க. பர்டிகுலராக இந்த பீஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சிறப்பு கல்யாணம் தான் ஃபஸ்ட் நாங்கள் அங்கே போகவே செஞ்சோம். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பர்சனலாகவே ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிக்கும். பொன்னியின் செல்வன் கதை இருக்கல, இப்போ வைரல் ஆகிட்டுருக்குல, அந்த கதையும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போவே ஒரு தாட் இருந்தது, இந்த கோயிலை வந்து நம்ம விசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசில் போயிருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கோயிலோட பிளானிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த காலத்துலேயே ரொம்ப ரசித்து ரொம்ப கிளவராக கட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி தோணும். அதுக்கப்புறம் இந்த கல்லுலலாம் என்னமோ எழுதி வச்சுருந்தாங்க. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, தெரியாமல் எதுவும் என்ன நான் சொல்ல முடியாது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க அழகாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பாட் இருக்குது, அதான் இந்த ஸ்பாட்டு. நான் கோயிலில் என்ட்ரான நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நிறைய பேர் வந்து கையில் மொபைல் வச்சு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. மொபைல்னு சொல்ல முடியாது, இப்போ எல்லாருமே அப்டேட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கையிலுமே டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் தான் இருந்துச்சு. நின்று ஃபோட்டோ, அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தான் இருந்துச்சு. நாங்களுமே வந்து வீடியோஸ் எடுத்து முடிச்சோன்னா அதே தான் நாங்களும் பண்ணோம். இருந்து எல்லாமே ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து கோயிலோட அதர் சைடு. இந்த ரோ ஒரு ரோ மாதிரி இருக்குது, பெருசாக போகுது. அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து லிங்கம் தான் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கே ஃபேமஸ் இந்த கோயிலோட கோபுரம் தான். அதனால் இது நம்ம வேறு லெவலில் ஷூட் பண்ணணும்னு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபோக்கஸ்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷார்ட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக அந்த நந்தி மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு, லஞ்ச் டைம் வர ஆயிடுச்சுன்றதால எல்லாருக்கும் பசிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இந்த நந்திக்கு ஒரு கதை இருக்குது. இது வந்து சின்னதாக தான் இருந்துச்சு, காலப்போக்கில் இது வளர்ந்துருச்சு. ஒரு வேளை இது வளர்ந்து சீலிங்கை தொட்டுருச்சுன்னா அந்த உலகமே அழிஞ்சிடும் சொல்லிட்டு எங்கள் அம்மா கதைலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு எங்களுக்கு விருந்து, நானும் என் ஹஸ்பண்டும் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்கள் சின்னம்மா எங்களுக்காக ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து வேறு லெவல் டாப் நாச்சில் இருந்துச்சு. ஈவினிங் வந்து நாங்கள் மணிமண்டபம் போயிருந்தோம், ஃபேமிலியாக எல்லோரும் போயிருந்தோம். அதுவும் வந்து வ்ளாக் எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் அதான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டேப் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். பாய்.